இந்த தடவை ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து ஒன் ப்ளஸ் செவன், ஒன் ப்ளஸ் செவன் ப்ரோ, ஒன் ப்ளஸ் செவன் ஃபைவ் ஜின்னு மூணு மாடல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எப்போ லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மே 14 தான். இப்போ இந்த ஒன் ப்ளஸ் செவன் ப்ரோ பற்றி நம்மளுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு குவாட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் சாம்சங், சோனி ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் மட்டுமே இருந்த இந்த ஹை ரெசல்யூஷன் குவாட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவை முதல் முறையாக ஒரு ஒன் ப்ளஸ் ஃபோனுக்கு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz இருக்க போகிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபோன்ஸ்லாம் ரிஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான் இருக்கும். இப்படி இவங்க அதிக ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் செம ஸ்மூத்தாக இருக்க போகுது. ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸில் இருக்கிற ஆக்சிஜன் ஒயஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அது கூட இந்த ஸ்மூத்னஸும் சேர்ந்துருச்சுன்னா ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு தனி ஃபீலாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற ஃபோன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையான்னு கேட்டால் வந்திருக்கு. ரேசருங்கிற கம்பெனி கடந்த வருடம் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க. அதனால அதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆனது மட்டும் இல்லாமல் அதோட இன்டர்ஃபேஸ் ஸ்மூத்னஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அது மாதிரி தான் இந்த தடவை ஒன் ப்ளஸ் செவன் ப்ரோ இருக்க போகுது. இந்த மாதிரி அதிக ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளேஸில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக பேட்டரி கன்சியூம் பண்ணும். இதை சால்வ் பண்ணுறதுக்காக ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணதுக்காக ஒரு ஆப்ஷன் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் 60 Hz வச்சுக்கலாம், இல்லை 90 Hz மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் ப்ளஸ் செவன் ப்ரோவில் ஒரு 4000 mAh பேட்டரி இருக்க போகுது. இவங்க ஒன் ப்ளஸ் 6T வரைக்கும் 3700 mAh பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் செவன் ப்ரோவில் 4000 mAh பேட்டரி கொடுக்க போகிறாங்க. ஆனால் இன்னும் நார்மலான ஒன் ப்ளஸ் செவனில் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் ஒரு வழியாக ஒன் ப்ளஸ் செவன் ப்ரோவில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்க போகிறாங்க. இந்த ஒன் ப்ளஸ் செவன் ப்ரோவில் இருக்க போகிற மற்ற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி 3.1 கனெக்ஷன், 30W ரேப் சார்ஜிங், ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்க போகிறாங்க. அந்த ட்ரிபிள் கேமராவில் ஒன்று நார்மல் கேமரா, ஒரு ஒயிட் ஆங்கிள் கேமரா அண்ட் ஒரு டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்க போகிறாங்க. இவ்வளவு அருமையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஆப் வைக்காமலாம் இருப்பாங்க. இதோட விலை வானத்தை தொட போகுது. கண்டிப்பாக இந்த ஒன் ப்ளஸ் செவன் ப்ரோவோட விலை 60,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்க போகுது. ஆனால் அதே இது ரெகுலரான ஒன் ப்ளஸ் செவன் அதே ஒன் ப்ளஸ் 60 ரேட்டில் தான் வரப்போகுது. 40,000 ரூபாய்க்கு உள்ளால தான் வரும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரான இந்த ஒன் ப்ளஸ் செவனோட டிசைன் லீக் ஆகிருக்கு. இதில் இவங்க எந்த ஒரு பாப்பப் கேமராவோ எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. இந்த ஒன் ப்ளஸ் செவன் ப்ரோவில் தான் இவங்க பாப்பப் கேமரா கொடுக்க போகிறாங்க. இந்த ஒன் ப்ளஸ் செவனில் இவங்க ஒன் ப்ளஸ் 60 கொடுத்த அதே வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுக்க போகிறாங்க. ப்ராசஸரை மட்டும்தான் ஸ்னாப் ட்ராகன் 845லேருந்து 855 இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒன் ப்ளஸ் செவன் ப்ரோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் எஸ்டன் மாதிரிப்பட்ட டிவைஸ்க்கு இது டஃப் கொடுக்குமா? கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். Back from the dead.